ஹாய்களோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க, தயிர் வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து நல்லா நனைய வச்சிடணும், ஒரு மணி நேரமாக அது ஊறணும் சீக்கிரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு காரப்பொடி உப்பு மிளகாத்தூள் எல்லாம் மிளகு கொஞ்சம் போடுங்க. இதுமாதிரி வடை வந்து லேசாக வேகட்டும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம், லேசாக வந்து வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தயிரை எடுத்துங்க, தயிரை எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டுக்கோங்க. அதில் உப்பு நல்லா வந்து போட்டுட்டு இது பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து வடையை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா துருவி போடலாம். கேரட்டு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் துருவி போட்டு கருவேப்பிலையை போட்டு மேலே கடுகு உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலையை நல்லா வந்து போட்டு போட்டு அப்புறம் கேரட்டு வந்து நல்லா நம்ம துருவி எல்லாம் பண்ணும்போது எல்லாமே வரும். ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஊறிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம், இஞ்சியையும் பச்சை மிளகாயும் அரைச்சி இந்த தயிரில் கலந்துடலாம், அப்படியும் வந்து பண்ணலாம், ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். Thank you so much.